அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த 2024-25 அகாடமிக் இயருக்கு எம்பிபிஎஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணல. அதுவும் 1143 பேர் ஜாயின் பண்ணலை. ஏன், எதனால், என்ன காரணம் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணிங்க. மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இது ஹெட் நியூஸாக நம்ம தினமலர் பேப்பரில் வந்த நியூஸை சார் நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். தமிழக கல்லூரிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பு. எம்பிபிஎஸ் சேர மறுத்த 1143 பேர். 1143 பேர் வந்து எம்பிபிஎஸ் சேரில் மறுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, ஃபீஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ஃபீஸ் அதிகம் இதில் பார்த்துருவோமே. மாநில ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் சேர்ந்த மாணவர்கள் அகில இந்திய மருத்துவ ஒதுக்கீட்டில் மற்ற மாநிலங்களில் சேர்ந்ததால் 1143 இடங்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் படிப்புக்கு 13.5 லட்சம் ரூபாய், அரசு ஒதுக்கீட்டுக்கு 4.5 லட்சம் ரூபாய் மாநில அரசு கட்டணமாக நிர்ணயித்துள்ளது. ஆனால் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 19.5 லட்சம் ரூபாய், அரசு ஒதுக்கீட்டுக்கு 11.5 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இதனால் சுயநிதி கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இடங்கள் பெற்ற பின் தமிழக கல்லூரிகளை கைவிடுகின்றனர். அதேபோல் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்களும் எய்ம்ஸ் மற்றும் மத்திய பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்று சென்றுள்ளனர். அதன்படி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 59 எம்பிபிஎஸ், 62 பிடிஎஸ் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 503 எம்பிபிஎஸ், 519 பிடிஎஸ் என மொத்தம் 1143 இடங்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழக இயக்குனர் சங்கமணி கூறுகையில், அகில இந்திய மருத்துவ ஒதுக்கீட்டில் இடங்கள் பெற்றால் தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் சேர்க்கை பெற்றவர்கள் அதை வேண்டாம் என்று திரும்ப ஒப்படைத்து உள்ளனர். இந்த இடங்கள் அடுத்த கட்ட கவுன்சிலில் நிரப்பப்படும். ஒரு நல்ல நியூஸ் தானே. இந்த போல் வேகன்சி இருக்குது, இது கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மறுத்தாங்க அப்படின்றது ஒரு ஃபீஸ் ஒரு மேட்ரு முக்கியமான விஷயம். அந்த ஃபீஸ் கட்ட முடியல. அப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணதுனால இங்கே உள்ளவங்களும் அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்திருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. பட் இந்த ஃபீஸை செக் பண்ணி பாருங்களேன். 13.5 லட்சம் எங்கே இருக்குது, 4.5 லட்சம், இந்த மாதிரிலாம் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் கூட்டம் பார்த்திங்கன்னா 19 லட்சம், அதுலேயே கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 11 லட்சம் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபீஸ் தெரிஞ்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், கவுன்சிலிங் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு நினைக்க முடியாது. காரணம் என்னென்னா, இப்போவும் அந்த நியூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை விட அதிகம்னு சொல்லிட்டு. அதனால் வந்து காரணமாக இருக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி தகவலெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா வந்துட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.